ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மணி அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த்து ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு குறித்து அதற்கு இது போன்ற கேள்விகளுக்கு பதில் கொடுங்க அப்படின்னு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நடக்க இருப்பதாக சொல்லியிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டுக்கு இருபத்தி ஓரு கேள்விகள் அடங்கிய ஒரு விவகாரத்தை வந்து காவல்துறை தரப்பில் தாவேக்கா கட்சியினருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அவருடைய பொதுச் செயலருக்கு வந்து அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த கேள்விக்கு அடுத்த ஐந்து நாட்களில் பதில் கொடுக்கணும் நீங்கள் அப்படிங்கிற ஒரு தகவலையும் வந்து சேர்த்து கொடுத்துருக்குறாங்க அது என்னென்ன கேள்விகள் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் நிகழ்ச்சிக்குள்ளே பயன்பாது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி கலையங்கம் நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம வந்து இந்த தலைப்பூட்டி தான் பேச போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய ஊடகத்தில் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தினுடைய ஒரு உறுப்பினராக ஆகலை அப்படின்னா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி உறுப்பினராக மாறுங்க இன்னும் உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய பிரத்யேகமான தகவல்களையும் காணொலிகளையும் தயார்படுத்த நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் அடுத்தடுத்து உங்களுக்கான பிரத்யேகமான காணொலிகளையும் நீங்கள் பார்க்க வேண்டும் நீங்கள் முன்னுரிமை வந்து பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களால் முடிந்தது அப்படின்னா ஜாயின் பட்டனில் வந்து கிளிக் பண்ணி எங்களுடைய உறுப்பினராக மாறுங்க ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா நேர்களுக்கும் சேர்த்து தான் எங்களுடைய காணொலிகள் அப்படிங்கிறது வந்து வழங்கப்படும் சரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாடு செப்டம்பர் இருபத்தி மூணு அப்படிங்கிற தேதி வந்து ஏற்கனவே வந்து உறுதி செய்யப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க அதற்கு செப்டம்பர் இருபத்தி மூணு நீங்கள் மாநாடு நடத்தணும் அப்படின்னா அந்த இடத்த விக்ரமான் சூஸ் பண்ணியாச்சு விக்ரமான் எதுக்காக சூஸ் பண்ணாங்க அதுக்கு பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்து நம்மளுடைய வீடியோவில் நம்ம எக்கனே பேசியிருக்கோம் நம்ம நம்மளோட சேனலில் ஸோ அந்த பேக்ரவுண்டெல்லாம் விசாரித்த பிறகு அவங்க போய் அனுமதி கேட்டிருக்காங்க இல்லையா கடந்த டுவெண்ட்டி எயிட் அன்னைக்கு ஆகஸ்ட் டுவெண்ட்டி அன்னிக்கி போய் அனுமதி கேட்டாங்க இல்லையா அன்றைய நாளே அன்றைய அதுக்கு மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக காவல்துறை தரப்பில் இருந்து வந்து அந்த இடத்துக்கு போய் முழுமையாக ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க ஆய்வு பண்ணிவிட்டு அரசுக்கு வந்து தகவல் சொல்லியிருக்கிறாங்க அரசு துறைக்கு தகவல் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி அவங்க இந்த இடத்துல கேட்டிருக்கிறாங்க இந்த இடம் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவங்க அதற்கு மறு கேள்வியாக இருபத்தி ஓரு கேள்விகளை வந்து காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா காவல்துறை தரப்பில் என்ன மாதிரி தகவல்கள் கொடுக்குறாங்கன்னா மாநாடு நடத்தப்பட தேர்வு செய்யப்பட்டக்கூடிய இடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த விக்ரவாண்டி அந்த இடம் அப்படிங்கிறது நேஷ்னல் ஹைவேஸுக்கும் ரயில் பாதைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது தேசிய நெடுஞ்சாலைக்கும் ரயில் பாதைக்கும் நடுவில் இருக்கிற இடமாக இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் ஐந்துக்கும் மேற்பட்ட ஆழமான மூடப்படாத கிணறுகள் இருக்குது இப்போ அவங்க நடத்துகிறாங்க அந்த தான் உறுதியாகிடுச்சு அப்படின்னா உடனடியாக அந்த கிணறுகளை மூட வேண்டிய பணிகளை நாங்கள் வந்து மேற்கொள்ளணும் மேலும் ஒரு நபர் அமர்வதற்கு இந்த இடத்துல பத்து ஸ்கொயர் ஃபீட்டு தேவைப்படுது சதுரடி தேவைப்படுகிறது மேடை அமைக்க மட்டுமே ஐந்து ஏக்கர் நிலம் வந்து ஒதுக்கப்பட்டாலுமே கூட சுமார் ஒரு ஏக்கருக்கு நாலாயிரத்தி முந்நூறு பேர் வரைக்கும் அமரலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் வரைக்கும் இந்த கூட்டத்துக்கு வந்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வந்து அமர்ந்து பார்க்க முடியும் அவங்க சொல்லிக்கக்கூடிய கணக்கு அடிப்படையில் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேர் வருவாங்க ஏன் ரெண்டு லட்சம் பேர் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா தொகுதி வாரியாக மாவட்ட வாரியாக இவ்வளோ பேர் தான் நாங்கள் அழைப்பு கொடுத்துருக்குறோம் இவ்வளோ பேர் தான் கூட்டு வருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அதையும் தாண்டி இந்த மாநாடு அப்படிங்கிறது மண்டே வச்சிருக்கிறாங்க திங்கட்கிழமை வச்சுருக்கிறாங்க பொதுவாகவே மாநாடு அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை தான் வைப்பாங்க ஆனால் இவங்க திங்கட்கிழமை வச்சுருக்கிறாங்க அப்படி திங்கட்கிழமை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அன்றைய தினம் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை சமாளிக்கணும் அன்றைய தினம் ஏற்படக்கூடிய மற்ற விவகாரங்கள் இந்த மாநாட்டுக்கு தொடர்பு இல்லாமல் இயற்கையாக இயல்பாக நடைபெற வேண்டிய விவகாரங்களில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது போக்குவரத்து நெரிசலை வந்து குறைப்பது அப்புறம் வந்து டைரக்ஷன்ஸை மாற்றி விடுறது இப்படின்னு இது போன்ற வேலைகளை வந்து நாங்கள் செஞ்சாகணும் எனவே இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு பணியாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க காவல்துறை தரப்பில் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட சரியாக பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி உளுந்தூர்பேட்டை அருகில் இறஞ்சி அப்படிங்கிற கிராமத்தில் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய பகுதியில் தான் தேமுதிக தலைவரான விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவுடைய கட்சியினுடைய மாநாட்டை போட்டிருந்தார் அந்த நேரத்தில் அன்றைக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் தேமுதிக மாநாட்டுக்கு திரண்டதன் காரணமாக மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்பட்டிருக்குது அந்த பகுதியில் அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு தான் நாங்கள் விஜயனுடைய மாநாட்டிற்கும் நாங்கள் வந்து சில ஏற்பாடுகளாக பண்ணணும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க காவல்துறை தரப்பினர் இது மட்டும் இல்லாமல் இளைஞர்களை மட்டுமே அதிகமாக குறிவைத்து விஜய் வந்து தன்னுடைய வேலைகளை செஞ்சுட்டு வரார் அதன் காரணமாக இளைய சமூக பிள்ளைகள் நிறைய பேர் வந்து அந்த மாநாட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே இளைஞர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய அதற்கான வழிவகைகளோடு வந்து நாங்கள் காவல்துறையினருடைய வந்து பலப்படுத்த வேண்டிய தேவை வரும் அவங்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் சேர்ந்து கொடுக்கணும் எனவே அதுவும் வந்து இங்கே ஒரு சவாலான ஒரு காரியமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த தான் விழுப்புரம் மாவட்டம் டிஎஸ்பியான சுரேஷ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாம் தேதி அனுப்பி இருக்கக்கூடிய கடிதத்தில் இருபத்தி ஓரு கேள்விகளை வந்து பட்டியலிட்ருக்கிறாரு இந்த இருபத்தி ஓரு கேள்விகளுக்கும் ஐந்து நாட்களுக்குள்ள பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாரு நான் ஒவ்வொரு கேள்வியாக சொல்கிறேன் ஒன்று மாநாடு நடைபெறும் நேரம் குறிப்பிடப்படவில்லை எனவே மாநாடு எந்த நேரம் தொடங்கி எந்த நேரம் முடிக்கப்படும் மாநாடு நடக்கக்கூடிய ரெண்டாவது மாநாட்டினுடைய நிகழ்ச்சி நிரல் விவரம் என்ன மூன்றாவது மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டுள்ள இடத்தின் உரிமையாளர்கள் யார் அவர்களிடம் முறையாக அனுமதி பெறப்பட்டுள்ளதா நான்காவது மாநாட்டில் கலந்து கொள்ளும் முக்கிய நபர்களின் பெயர் பட்டியல்களை கொடுக்கவும் ஐந்தாவது மாநாட்டு மேடையின் அளவு என்ன எத்தனை நாற்காலிகள் மேடையில் போடப்பட உள்ளன மேடையில் பேசவிருக்கக்கூடிய நபர்களின் பெயர்களின் விவரங்கள் என்ன ஆறாவது மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய நபர்களுக்கு எவ்வளவு நாற்காலிகள் போடப்பட உள்ளன ஏழாவது மாநாட்டில் வைக்கப்பட உள்ள பேனர்களின் எண்ணிக்கை மற்றும் அலங்கார வளைவுகளினுடைய விவரம் என்ன எட்டாவது மாநாடு ஏற்பாடு செய்யும் நபர்கள் மற்றும் பந்தல் ஒளிபெருக்கி மற்றும் இதர ஒப்பந்ததாரர்களுடைய விவரங்கள் என்ன ஒன்பதாவது மாநாட்டில் எத்தனை நபர்கள் கலந்து கொள்வார்கள் அதில் ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் ஆகியோருடைய விவரங்கள் என்ன பத்தாவது மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய நபர்கள் எந்தெந்த மாவட்டத்திலிருந்து வருவார்கள் யாருடைய தலைமையில் வருவார்கள் அதில் ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் குழந்தைகள் மற்றும் அவர்கள் வரக்கூடிய வாகனங்களின் வகை மற்றும் எண்ணிக்கை இருசக்கர வாகனமா மகிழுந்தா வேன்களா பேருந்துகளா இதில் வரப்போகிறாங்க இதை தகவல் கொடுங்க பதினோராவது கேள்வி மாநாட்டிற்கு வரும் வாகனங்களை நிறுத்த தகுந்த ஏற்பாடுகளை செய்துள்ளீர்களா அந்த இடத்தினுடைய உரிமையாளர் யார் அவரிடம் அனுமதியை பெற்றுவிட்டீர்களா பன்னிரெண்டாவது மாநாட்டில் வாகனங்கள் நிறுத்தும் இடங்களில் பாதுகாப்பு பணிக்கு தனியார் பாதுகாவலர்கள் அல்லது தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்படுவார்களா மாட்டார்களா அவர்களின் பெயர் என்ன விவரம் என்ன சீருடை விவரம் என்ன இதெல்லாம் வந்து கேட்டிருக்கிறாங்க அப்புறம் பதிமூன்றாவது மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய பெண்கள் குழந்தைகள் முதியவர்களுக்கு செய்யப்பட உள்ள பாதுகாப்பு வசதிகளுடைய விவரங்கள் என்ன பதினான்காவது மாநாட்டில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு செய்யப்பட உள்ள அடிப்படை வசதிகளின் விவரம் மற்றும் வழங்கப்பட இருக்கக்கூடிய குடிதண்ணீர் பாட்டில் வகையா அல்லது தண்ணீர் டேங்க் மூலமாகவா இப்படி கேட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குடிநீர் கழிப்பிடம் இதெல்லாம் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற கேள்வியும் சேர்ந்துருக்குது பதினைந்தாவது மாநாட்டிற்கு வரும் நபர்களுக்கு உணவு பட்டலங்கள் மூலம் உணவு விநியோகிக்கப்பட உள்ளதா அல்லது மாநாடு நடைபெறும் இடத்திற்கு அருகே சமையற்கூடம் மூலம் சமைத்து உணவு விநியோகிக்க போறீங்களா பதினாறாவது மாநாட்டில் தீ விபத்தை தவிர்க்கக்கூடிய வகையில் பாதுகாப்பு செய்யப்பட உள்ள விவரம் என்ன பதினேழாவது மாநாட்டில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு மருத்துவ வசதிகள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்களா அவ்வாறு செய்யப்பட இருப்பின் மருத்துவ குழு யார் ஆம்புலன்ஸோட விவரம் என்ன இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க பதினெட்டாவது மாநாட்டில் கலந்து கொள்ள வரும் நபர்கள் உள்ளே மற்றும் வெளியே செல்லக்கூடிய வழித்தடங்கள் எத்தனை எத்தனை இன்கேட் இருக்குது எத்தனை அவுட் கேட் இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் பத்தொன்பதாவது கட்சியின் தலைவர் மற்றும் முக்கிய நபர்கள் விழா மேடைக்கு செல்லக்கூடிய வழி என்ன முக்கிய தலைவர்களும் கட்சி தலைவரும் ஒரு குறிப்பிட்ட வழியில் வருவாங்க அந்த வழித்தடம் எது அதை சொல்லுங்கள் மாநாட்டிற்கு வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்தும் ஒவ்வொரு இடத்திற்கும் உள்ளே மற்றும் வெளியே செல்ல எத்தனை வழித்தடங்கள் இருக்குது வாகனங்கள் வருது அப்படின்னா அதுக்கான இன்கேட் என்ன அதுக்கான அவுட்கேட் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்கள் இருபத்தி ஓராவது கேள்வி மாநாட்டிற்கு பயன்படுத்தப்படும் மின்சாரம் எங்கிருந்து பெறப்படுகிறது அதற்கான அனுமதி விவரம் அதை நீங்கள் கொடுக்கணும் இப்படின்னு இந்த மாநாட்டுக்காக இருபத்தி ஓரு அடங்கிய விஷயத்தை டிஎஸ்பி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய பூச்சலுக்கு அனுப்பியிருக்கிறார் இப்போ அந்த இருபத்தி ஓரு கேள்விக்கும் இவங்க பதில் கொடுக்கணும் அஞ்சு நாட்களுக்குள்ள அப்படி கொடுத்தாங்கன்னா தான் இவங்களுடைய மாநாட்டுக்கு அனுமதி வழங்கப்படும் அப்படி இல்லைன்னா அனுமதி வழங்கப்படாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான நடைமுறை அப்படி அனுமதி வழங்கப்படலை அப்படின்னா இவங்க தரப்பில் இருந்து நீதிமன்றத்தை நாடு இருக்கிறதா சொல்கிறாங்க நீதிமன்றத்தை நாடி ஏன்னா இன்னும் மூணு வாரம் தான் இருக்குது நீதிமன்றத்தை நாடி அதன் பிறகு அதே தேதியில் வாங்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு காரியம் வாய்ப்புகளே கிடையாது அப்படி இல்லைன்னா அனுமதி செப்டம்பர் இருபத்தி மூணு நடப்பதற்கு அரசு அனுமதி கொடுப்பது ஒன்று மட்டும்தான் வழி அப்படிங்கிறது தான் ரொம்ப யதார்த்தமான உண்மை எனவே அரசு அனுமதி கொடுக்கிறதா இல்லையா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி கேட்கப்பட்டு கூடிய இந்த இருபத்தி ஓரு குறித்து குறித்த உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து பதிவு பண்ணுங்க மற்றொரு ஒரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஒரு செய்தியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்